அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த நீரோடைகள் பாய்ந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலைகள் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இரண்டு நோயாளிகளை மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தானகவுண்டன்புத்தூர் கிராமம் அருகே உள்ள நீரோடையில் சென்று நீரில் பாய்ந்தது இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் நீரோடைகள் பாய்ந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் வாகனத்தை பொக்லைன் இயந்திர உதவியுடன் பாதுகாப்புடன் மீட்டெடுத்தனர் மேலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து சென்ற இரண்டு நோயாளிகளுக்கும் மற்றும் ஓட்டுநருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்